ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்னைக்கு நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசனோட போன வருஷம் டைட்டில் வின்னரான முகின் ராவோட வேலன் படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக முகின் ராவ் அவர்கள் வந்து ஆல்ரெடி கலக்கிட்டு இருந்த நிலையில் இவருக்கு வந்து பிக் பாஸ் டிவி ஷோலேருந்து ஒரு கால் ஒன்று வந்தது. ஸோ இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண அவர் கப்பும் ஜெயிச்சாரு. ஸோ இதன் மூலயமா தமிழ் ரசிகர்கள் மனசில் ஒரு நீங்கா இடமே பிடிச்சிருக்காரு. இந்த நிலையில இவருக்கு நிறைய தமிழ் படங்கள்லாம் புக் ஆயிட்டே வருதுன்னே சொல்லணும். அண்ட் ஆல்சோ இவரு தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுக்கிற முதல் படமான வேலன் படத்துல இருந்து பயங்கரமான மாஸ் அப்டேட்லாம் ரீசெண்டா ரிலீஸ் ஆயிட்டே வந்தது. சோ அந்த அப்டேட்ஸ்லாம் ஷார்ட்டா வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செப்டம்பர் 3ஆம் தேதி தண்டனக்கா தவுளடின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அக்டோபர் 19ஆம் தேதி அன்னைக்கு அபிஷியலா டீசர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் டிசம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு படம் வந்து யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கதா ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அண்ட் டிசம்பர் 8ஆம் தேதி சத்தியமா சொல்லு ரெண்டின்னு ஒரு சிங்கிள் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் டிசம்பர் 22ஆம் தேதி படத்தோட ட்ரைலர் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் மூலமா ரிலீஸும் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு 2 டேஸ் பேக், அதாவது டிசம்பர் 27ஆம் தேதி என்னை ஆளும் பெண் நிலவே அப்படின்னு ஒரு சிங்கிள் சாங் ஒன்னு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து படத்தோட ரிலீஸ் டேட்ட வந்து இந்த மாசம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, படம் வந்து 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை வந்து படம் வந்து வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த படம் வந்து முகின் ராவோட ஃபர்ஸ்ட் படம்ன்றனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆடியன்ஸ் மத்தியில பெருசாவே இருக்குன்னே சொல்லணும். அண்ட் இந்த படத்துல வந்து முகின் ராவ் கூட சேர்ந்து சூரி அண்ட் பிராங்க்ஸ்டார் ராகுல் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா, மீனாட்சி கோவிந்தராஜன் தான் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கோபி சுந்தர் அவர்கள். படத்தை வந்து ஸ்கைமேன் பிலிம்ஸை சேர்ந்த கலைமகன் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. சோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் போய் தியேட்டர்ஸ்ல பாருங்க. சோ உங்கள்ல யார் யாரு இந்த படத்தை போய் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க நண்பாஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.